ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் பாலாஜி. இப்போ வந்து எப்படி வந்து ஸ்ப்ளிட் டெக்ஸ்ட் எக்ஸலில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்ப்ளிட் டெக்ஸ்ட்னா இப்போ வந்து இப்போ ஃபஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், எம்ப்ளாயர் ஐடி, மூணு கம்பெனியாக இருக்குது. அப்படி இல்லைனா எதுனா மூணு வேர்ட்ஸ் வந்து கம்பெனியாக இருக்குது, நாலு வேர்ட்ஸ் கம்பெனியாக இருக்குது, ஸ்பேஸ் விட்டு கம்பெனியாக இருக்குது அப்படின்னா அது வந்து எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறது, அது வந்து ஸ்ப்ளிட் பண்ணுறத வந்து ஸ்ப்ளிட் டெக்ஸ்ட் வச்சு பண்ணலாம். அது வந்து கொஞ்சம் மூணு மெத்தடில் பண்ணலாம். ஒன்று வந்து ஃப்ளாஷ் ஃபில்லில் வச்சு பண்ணலாம், இன்னும் வந்து டெக்ஸ்ட் டு காலம் கன்வர்ஷன் வச்சு பண்ணலாம், அப்புறம் வந்து பவர் குவரி மூலிமா பண்ணலாம். இப்போ ஒன் பை ஒன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நான் எம்ப்ளாயி டீட்டெயில் எடுத்திருக்கேன். இது வந்து ஃபஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இது வந்து எம்ப்ளாயி கோடு. இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் நேமும் லாஸ்ட் நேமும் அந்த எம்ப்ளாயி கோடு வந்து தனித்தனி செல்லாம் வந்து ஸ்ப்ளிட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து ஃப்ளாஷ் ஃபில்லில் வந்து பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட் நேம் வந்து டைப் பண்ணிக்கணும். இப்போ செல்வம் இருக்குன்னா அதை வந்து ஃபஸ்ட் நேம் வந்து டைப் பண்ணிக்கணும். ஃபஸ்ட் நேம் டைப் பண்ணிவிட்டு செல்வம் டைப் பண்ணிவிட்டு இதை செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் இ கொடுத்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட் நேம் ஃபுல்லாக வந்து இந்த இதில் இருக்கிற எல்லா ஃபஸ்ட் நேமும் வந்து நம்மளுக்கு ஃபில் ஆகிடும். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் இன்றது ஷார்ட்கட். இப்போ இது வந்து ஆப்ஷன் மூலமா பண்ணோன்னா இது வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கணும், டைப் பண்ணிக்கணும். இப்போ நான் ரெண்டு டைப் பண்ணிக்கிறேன், அருண் அருண் டைப் பண்ணிக்கிறேன், அப்புறம் எம்ப்ளாயி எம்ப்ளாயி நாட் நாட் ஒன் இது டைப் பண்ணிக்கிறேன். இப்போ இது ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹோம் டேப் போனீங்கன்னா ஃபில்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாஷ் ஃபில் இருக்கும். இது வந்து ஒன்றுனா கொடுக்கணும், ஃப்ளாஷ் ஃபில் ஒன்று செலக்ட் பண்ணிட்டு ஃபில் போயிட்டு ஃப்ளாஷ் ஃபில் கொடுக்கணும். ஃப்ளாஷ் ஃபில்க்குனா இந்த வந்து அது ஃப்ளாஷ் ஆகிடுச்சு. இப்போ லாஸ்ட் நேம் வந்து ஃபில் ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து எம்ப்ளாயி ஐடி வேணும், அதுமாரி ஃப்ளாஷ் ஃபில் கொடுத்தீங்கன்னா எம்ப்ளாயி ஐடி ஃபில் ஆகிடும். இப்போ இந்த மெத்தடில் நம்ம வந்து ஃப்ளாஷ் ஃபில் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். இது வந்து ஃபஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், எம்ப்ளாயர் ஐடி, இந்த கம்பைனாக இருக்க வேர்டை வந்து தனித்தனியாக வேர்டாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். இது ஒரு மெத்தடு. அண்ட் நெக்ஸ்ட் மெத்தட் வந்து டெக்ஸ்ட் டு காலம் மெத்தட். இப்போ இது வந்து பண்ணுறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு செல்லை செலக்ட் பண்ணிக்கணும், எந்தெந்த எம்ப்ளாயி டீடெயில் இருக்கோ அதை செல்லை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு டேட்டா டேப் போனீங்க, நீங்கள் மேலே டேப்பில் வந்து டேட்டா டேப் போனீங்கன்னா டெக்ஸ்ட் டு காலம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த விண்டோ ஓப்பன் ஆகும். இந்த விண்டோவில் வந்து டீலிமிட்டட் அப்படி ஒன்று ஆப்ஷன் இருக்கும், அது டிக் ஆகிருக்கான்னு பார்த்துங்க. அது டிக் ஆகிட்டுனா நெக்ஸ்ட் கொடுக்கணும். அடுத்து வந்து இதில் வந்து டேபு, செமிகோலன், கமா, ஸ்பேஸ், நம்மளுக்கு வந்து ரெண்டுத்துக்கு ரெண்டு வேர்ட்ஸ்க்கும் நடுவில் வந்து ஸ்பேஸ் செப்பரேட்டாக இருக்கிறதுனால டேப் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு ஸ்பேஸ் கொடுத்துக்கலாம். ஸ்பேஸ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுக்கணும். நெக்ஸ்ட் கொடுத்தவொடனே என்ன டைப் ஆஃப் டெக்ஸ்டாக ஃபார்மேட்டை கேட்கும், இது ஜென்ரல் ஃபார்மேட் கொடுத்துட்டு இதில் வந்து டிசிக்னேஷன் கேட்கும். இப்போ எந்த செல்லேருந்து எந்த செல் வரைக்கும், அப்போ டிசிக்னேஷன் வந்து இந்த செல் செலக்ட் பண்ணுறேன், இந்த செல்லை செலக்ட் பண்ணிட்டு என்டர் பண்ணுறேன். என்டர் பண்ணோடனே இப்போ ஃபினிஷ் கொடுத்தீங்கன்னா ஃபினிஷ் கொடுத்து ஆல்ரெடி டேட்டா ஹியர் அப்படி கேட்குது. ரீப்ளேஸ் கொடுக்கணும். ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா இப்போ இந்த டெக்ஸ்ட்டு வந்து ஸ்ப்ளிட் ஆகிடும். இப்போ வந்து ஃபஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், எம்ப்ளாயர் கொடுத்து வந்து ஸ்ப்ளிட் ஆகிடுச்சு. இது ஒரு செகண்ட் மெத்தட். அண்ட் தேர்ட் மெத்தட் வந்து பவர் குரி. பவர் குரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு செல்லை செலக்ட் பண்ணிக்கணும். இப்போ இது செல்லை செலக்ட் பண்ணிக்கிறேன். செல்லை செலக்ட் பண்ணிட்டு அதே டேட்டா டேப் போகணும். டேட்டா டேப் போயிட்டு இல்லை ஃப்ரம் டேபிள் அண்ட் ஸ்லாஷ் ரேஞ்சுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணோம். இதை வந்து பார்த்திங்கன்னா வெத்து ஹெட்டராக ஹெட்டர் இல்லாமல் கேட்கும். நான் ஹெட்டர் வெத்து கொடுத்துருக்கேன், அந்த ஸ்பேஸ் வந்து ஹெட்டராக எடுத்துக்கிறேன். வந்து ஓகே கொடுத்தீங்கன்னா இது வந்து பவர் கொரின்ட்டு பவர் கொரி எடிட்டரில் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த அதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ளிட் காலம் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணோம். இதில் வந்து பை டீலிமிட்டர் ஆப்ஷன் கிளிக் பண்ணும். டீலிமிட்டர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா டீலிமிட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேஸ் வச்சு டீலிமிட் பண்ணுமா, கோலான் வச்சு டீலிமிட் பண்ணுமா, கமா வச்சு டீலிமிட் பண்ணுமா, ஈக்குவல் வச்சு டீலிமிட் பண்ணுமா, அப்படி இல்லைன்னா செமிகோலன் ஸ்பேஸ். நம்ம ஸ்பேஸ் வச்சு டீலிமிட் பண்ணுறதுனால டீலிமிட் ஸ்பேஸ் வச்சு கொடுத்துக்குறோம். இப்போ வந்து ஓகே கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இங்கே ஸ்ப்ளிட் ஆகி காட்டும். இப்போ வந்து இதில் கார்னர் போனீங்கன்னா க்ளோஸ் லோட் டூ, க்ளோஸ் அண்ட் லோட் டூன்னு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணோம். அதை கிளிக் பண்ணவொடனே இந்த டேப் ஓப்பன் ஆகும். இப்போ இதில் வந்து டேபிளாக பண்ணுறது, அப்புறம் எக்ஸிஸ்டிங் ஷீட்டாக நியூ ஷீட்டில் வரணுமான்னு கேட்கும். எக்ஸிஸ்டிங் ஷீட்லேயே வந்து கொடுத்து எந்த டிசிக்னேஷன் கொடுக்கணும். இப்போ இந்த இது கிளிக் பண்ணுறேன். இந்த டிசிக்னேஷன் கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா ஸ்ப்ளிட் ஆகிடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், அந்த எம்ப்ளாயி ஐடி கொடுக்குறோம். இப்போ வந்து இந்த ஃபார்மேட்டை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு
First, இது வந்து செலக்ட் பண்ணிக்கணும் செலக்ட் பண்ணிட்டு இதுல வந்து பாத்தீங்கன்னா கன்வர்ட் டு ரேஞ்ச் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த ஆப்ஷன் வரும் இதுல ஓகே கொடுக்கணும் ஓகே கொடுத்தீங்கன்னா இது வந்து கன்வர்ட் டு அப்புறம் வந்து கிளியர்ல போயிட்டு கிளியர் ஃபார்மேட் கொடுக்கணும் கிளியர் ஃபார்மேட் கொடுத்தீங்கன்னா இது வந்துடும் அப்புறம் இதையும் அதே மாதிரி பண்ணிக்கணும் கன்வெர்ட் டிசைன் கேபிள் டிசைன் போனீங்கன்னா கன்வெர்ட் டு ரேஞ்ச் கிளிக் பண்ணணும் இது ரேஞ்ச் கன்வெர்ட் ரேஞ்ச் கிளிக் பண்ணிவிட்டு கிளியரில் போயிட்டு கிளியர் ஃபார்மேட் கொடுக்கும் இந்த ரோ வந்து டெலிட் பண்ணிடலாம் டெலிட் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஃபார்மேட் வேணும்னா இந்த செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஃபார்மேட் ப்ரிண்ட்டில் போயிட்டு இது செலக்ட் பண்ணிவிட்டு ட்ராக் பண்ணிங்கன்னா எல்லாமே ஒரே ஃபார்மேட்டில் வந்துடும் இந்த மெத்தடில் நம்ம ஸ்ப்ளிட் டெக்ஸ்ட் பண்ணிக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்